சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய பூமியில் ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி புதிதாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எம்மை வியக்க வைக்கிறது. அப்படி 380 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு இதயத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் பழமையான இதயம் இதுதான். இந்த இதயம் ஒரு பழங்கால தாடை மீனுக்கு சொந்தமான புதை வடிவம். கூடவே இந்த மீனின் வயிறு, குடல், கல்லீரல் ஆகியவை புதை வடிவமாக கிடைத்திருக்கிறது. இது பரிணாம வளர்ச்சியில் புதிய தகவல்களை எமக்கு சொல்லும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அறிவியலில் வெளியிடப்பட்ட இந்த புதிய ஆராய்ச்சி தகவல் கண்டுபிடிக்கப்பட்ட தாடை மீனின் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் நிலை 419.2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக கூறப்படுகிறது. 358.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை டெவோனியன் காலத்தில் செழித்து வளர்ந்த கவச மீன்களின் அழிந்து போன வகைக்கு ஒத்ததாக இது காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், பண்டைய உயிரினங்களின் மென்மையான திசுக்கள் அரிதாகவே பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் முப்பரிமாண பாதுகாப்பை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதை வடிவங்களை ஆய்வு செய்த ஒரு பண்டைய ஆராய்ச்சியாளர் என்ற முறையில் 380 மில்லியன் ஆண்டுகள் பழமையான முப்பரிமாண முறையில் அழகாக பாதுகாக்கப்பட்ட இதயத்தை பார்ப்பதற்கு உண்மையில் ஆச்சரியமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த மீன்களின் இதயம் அதனுடைய வாயின் அருகிலும் செவுள்களின் கீழும் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அதுவும் சுறாக்களை போல காணப்படுவதாக கூறப்படுகிறது. முதன்முறையாக ஒரு பழமையான தாடை மீனில் அனைத்து உறுப்புகளையும் ஒன்றாக காண முடிவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். மிக முக்கியமாக இந்த மீனுடைய கல்லீரல் மிகப்பெரியதாக காணப்படுவதாக கூறுகின்றார்கள். 380 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த இதயம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அந்த காலத்தில் விலங்குகள் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருந்தது என்பதை பற்றி இன்னும் பல தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஓகே நேர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.